오늘 따라 이게 좋아. 이제는 ஹரநம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அன்பர்கள் அனைவருக்கும் பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். மையன்பர்களே, அதி ஆச்சரியகரமாக பகவானை நினைத்து நெக்குருக வழிபாடு செய்யக்கூடிய புண்ணிய பிரதேசம் காலத்தால் அறிந்து அறிய வேண்டிய ஒன்று. பகவானை நினைத்து உருகக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் துங்கா நதிக்கரை ஓரத்திலே நம்முடைய ஆச்சாரியார் முதலிலே தோற்றுவித்த முதல் பீடமாக இருக்கக்கூடிய சாரதா பீடம் சங்கர மடம் சிருங்கேரி துங்காநதிக்கரை ஓரத்திலே இருந்து உங்களுக்கான பதிவு துவங்கப்பெறுகிறது, உங்களுக்கான காலம் துவங்கப்பெறுகிறது. மகோன்னதமான தீர்த்தம் பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய அழகான நதி தீர்த்தம் துங்கா ஒருபுறம், சற்றேனும் தள்ளி பத்ரா, இரண்டும் சேரக்கூடிய கூடலி, துங்கா நதிக்கரையிலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய உன்னதமான நகரமே ரிஷ்யசிருங்கபுரம் என அழைக்கப்படுகிறது. இந்த நதிக்கரையிலே நீங்கள் தற்பொழுது காணக்கூடிய இந்த படித்துறைதான் சங்கரருக்கு இங்கே பீடம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவதற்கு உண்டான காரணம். ஆதிசங்கர பகவத்பாதால் தட்சிணப்பிரதேச யாத்திரையிலே இங்கே வந்த சமயத்திலே பூரண கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு தவளை, அப்பொழுது மழை பெய்து கொண்டிருந்தது, நீங்கள் பார்க்கும் இப்பொழுதே மழை பெய்து கொண்டே இருக்கிறது, அந்த கர்ப்பவதியான தவளைக்கு நாகம் ஒன்று குடை பிடித்தது. தவளையும் நாகமும் வைரி, வைரியாக அதாவது விரோதியாக இருக்கக்கூடிய இரு ஜீவனும் ஒன்றாக இருக்கிறது என்று இந்த இடத்திலே சங்கரர் அமர்ந்து தியானித்த இடமே இந்த இடம். இந்த இடத்திலே சிவலிங்கம், சிறுநந்தி ஆகியவைகளெல்லாம் நாம் திருவுருவிலே காண முடியும். தற்பொழுது முழுவதுமாக தீர்த்தம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அனுபவிக்க முடியவில்லை. இந்த பாலத்தினுடைய வழியாக சிங்கேரி சாரதா பீடத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் காணக்கூடிய அந்த கோபுரமே சாரதா பீடம். இங்கே அதி ஆச்சரியகரமாக இரண்டு சன்னதிகள், சாரதிக்கின்ற சன்னதியும் வித்யாரண்யருக்கு சன்னதியும் ஆதிசங்கரருக்கு சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே தோற்றுவித்த பீடம் சாரதா பீடம் நமக்கு அதி ஆச்சரியகரமான ஒரு திவ்ய காட்சியாக மலர்கிறது. சிங்கேரி புண்ணித பூமியிலே இருந்து இந்த பதிவை தங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இந்த பகுதிதான் ரிஷ்யசிருங்கர் தவம் பண்ணிய ஒரு புண்ணித பூமி. ரிஷ்யசிருங்கர் இங்கேயே பன்னெடும் காலம் அமர்ந்திருந்த ஒரு புண்ணித பூமி. ரிஷ்யசிருங்கர் விபாகண்ட மகனுடைய புதல்வர் ரிஷ்யசிருங்கர் இங்கே ரோமபாதன் என்னும் அரசனுடைய குமாரியான சாந்தாவை திருமணம் செய்து ஸ்ரீராமபிரானுடைய ஜனனத்திற்கு காரணமான புத்திர காமேட்டு யாகத்தை செய்தவர். இப்படி அமைந்திருக்கக்கூடிய சிங்கேரி பகுதியிலே இருந்து தொடர்ந்து கர்நாடக மாநிலத்திலே மகோன்னதமான மழை வருண பகவானுடைய திருவருளுடன் அனுபவிக்கக்கூடிய பகுதியாக இந்த சமயம் இந்த திருவருள் நமக்கு கைகூட்டுகிறது. அருள் பெற்று ஆனந்தமடைகிறோம். நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை நெக்குருக வழிபடுகிறோம். அவனருளாலே அவன்தாள் வணங்கி மனதிலே தியானிக்கக்கூடிய ஒரு அதி ஆச்சரியகரம் அற்புதம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது.
நம்மூருக்கு வரவழைத்துக் கொள்ளுங்கள், இந்த வருண பகவானை அழைத்துச் செல்லுங்கள், அனுபவிப்போம், அருள் பெறுவோம், சாரதாதேவியினுடைய திருவருளுக்கு பாத்திரமாவோம். மையன்பர்களே, என்றும் என்றென்றும் இறைப்பணிகள் உங்களோடு பிரதானிக்கும். உங்கள் ரமேஷ் சிவம் உங்களிடத்திலே இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.